ஹலோ நண்பர்களே, நம்ம சும்மா பருத்தி கிட்ட அப்புறம் சரி பண்ணிட்டுறான்னு தூக்கி பார்த்தா அவ பிள்ளையார் மீட்டுனா கீழே வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு இப்ப பிள்ளையார் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ரைட்டு, அவளுக்காண்டி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானே என் கையால மண்ணை வெட்டி எடுத்து உடைக்க ஆரம்பிச்சேங்க. சரி, லுங்கி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால லுங்கி நான் அவுத்து வச்சுட்டு வந்தேன். நானே தண்ணியை ஊத்துறேன், தண்ணி நிறைய ஊத்திட்டேங்க. அதான் வட்ட கொஞ்சம் மண்ணல்ட்டு வந்து இதோ மண்ணை போட்டு அடிச்சு இதை சப்பாத்தி மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிள்ளையார் செய்ய ஆரம்பிக்கலாம். பிள்ளையார் மாதிரி சப்புன்னு சம்பளம் போட்டு உட்காந்தாச்சு. இப்போ பிள்ளையார் சம்பளம் போட்டு உட்காந்துருக்கு, நம்ம வந்து ஒரு மேடை நம்மள ஃபஸ்ட்டு ஒரு அழகான ஒரு மேடை எதுக்கி வச்சுக்கலாம். ஆய், ஆஹா, அருமையாக வச்சாச்சுங்க மேடை. அப்போ எப்போ பிள்ளையாருக்கு நம்மள மாதிரி ஒரு பெரிய தொப்பை இருக்கனால அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பானை வேறு நம்ம செய்யறோம். இதோ செஞ்சு வச்சாச்சு. சரியான வயிறு பசிங்க, காலையிலேருந்தே சாப்பிடல, இவாக்கிட்ட வர மாட்டேங்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு திரு திரு திருன்னு முடிச்சிடுறேன். அப்பம் பார்த்து கரெக்டாக நமக்கு காஃபி வந்துட்டு ஏ சூப்பர், காஃபி குடித்தாச்சு. அவள் பொறாம மேலே பார்த்துட்டு இருக்கா நம்ம காஃபி தராமல் ஒத்தையில் குடிக்கானே அப்படின்ட்டு. இதோ பிள்ளையார வேறு லெவலில் பண்ணியாச்சு, நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட முக்காசி வேலை முடிஞ்ச மாதிரி தான், இன்னைக்கு கொஞ்சம் சைனிங் தான் கொடுக்கணும். கொஞ்சம் சிமெண்ட் பக்கத்து வீட்டில் வீட்டில் நடந்து அங்கேருந்து சிமெண்டை கலாங்கிட்டு வந்து சிமெண்டை ராவி வச்சுங்க, அப்போ தானே வெடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டை போட்டு ராவி டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாலிஷ் ஆக்கியாச்சு. சும்மா நைஸ் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக வைக்கணும் வச்சு. எல்லோரும் வேறு லெவலில் இருப்பாருன்னு நம்புகிறேன். பாருங்கள், இதோ ரெடியாகிறாரு, ரெடியாகிறாரு, ரெடி ஆகிட்டாரு பிள்ளையார். லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபினிஷிங் டச்சப்பை. இப்போ பாருங்கள் பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. பாய்.